தொகுதி முழுக்க சுத்தமான குடிநீர் சீரான விநியோகத்தில் கிடைப்பது உறுதி செய்யப்படும். அனைத்து மாற்றுகளிலும் தெரு விளக்குகள் சரியாக செயல்படுவதை உறுதி செய்யப்படும். 17. சுத்தமான சுகாதாரமான கோவையாக திகழ அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும். திடக்கழிவு மேலாண்மை உறுதி செய்யப்படும். 18. அரசின் சேவைகள் வீடு தேடி வரும். 19. அம்பேத்கார் விடுதி மற்றும் அரசு பள்ளிகளில் சுகாதாரமான குடிநீர் மற்றும் கழிவறை வசதி, கழிவுநீர் மேலாண்மை வசதி செய்து தரப்படும். ஆதரவற்றோர் இல்லங்களில் பயிலும் மாணவர்களுக்கு வேலை வாய்ப்புகளில் முன்னுரிமை கிடைக்க ஏற்பாடு செய்யப்படும். 20. போட்டித் தேர்வுகளுக்கு பயிற்சி அளிக்கும் இலவச மையங்கள் அமைக்கப்படும். போக்குவரத்து நெரிசல் குறைய நடவடிக்கை எடுக்கப்படும். பாலம் கட்டும் பணிகளை விரைந்து முடிக்க ஏற்பாடு செய்யப்படும். அமைப்பு சாரா தொழிலாளர்களின் நலன்கள் பேணப்படும். 23. அரசாங்கம் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுடன் இணைந்து பொது இடங்களில் பெண்களுக்கான சிறப்பு உள்கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தி தரப்படும். 24. பொதுமக்களின் பங்களிப்போடு நீர்நிலைகள் முறையாக பராமரிக்கப்படும். 25. ஒவ்வொரு அரசு பள்ளிகளிலும் மாணவர்களுக்கு வழிகாட்டும் வகையில் பள்ளி கல்வி முடித்த மாணவ மாணவியரை உட்படுத்தி மாணவர் நண்பர்கள் அமைப்பு உருவாக்கப்படும். இவை அனைத்தையும் உங்களுடன் இணைந்து செய்ய முடிக்க துடிக்கும் உங்கள் நான் கமல்ஹாசன். முறியெல்லாம் அடிக்க வேண்டாங்க, அதை ஏற்கனவே எம்ஜிஆர் ஆண்டிப்பட்டிக்கு போய் முறியடிச்சிருக்காரு. அவர் நடிகர் சொன்னா அவர் நடிகர், வெளியூர்காரர் சொன்னா அவர் ஆண்டிப்பட்டியில் பிறக்கவில்லை, அங்கு வாழவும் இல்லை. யாதும் ஊரே யாவரும் கேளு என்பது வந்து கணியன் பூங்குன்றன் என்ற தமிழன் எழுதிய அந்த உணர்வு எல்லா நல்ல தமிழனுக்கும் உண்டு. அது இங்கே இருக்கிறவங்களுக்கும் உண்டு. கோயம்புத்தூர்ல இன்னொரு அற்புதமான குணம் என்னன்னா, ஏன் வீடுன்னு சொல்ல மாட்டாங்க, நம்ம வீடுன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கிறவங்க வந்து என்னை உட்படுத்திக் கொள்வார்கள். என்னை அவர்களை ஒருவனாக நினைத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதனால இவங்க வந்து பிரச்சாரத்துக்கு இவங்க நைட்டு தூங்க வேணாமா, அதுக்காக அவங்க ஏதாவது அப்படி சொல்லிப்பாங்க. சில பேர் கடவுள் தோத்திரம் சொல்லிப்பாங்க, சில பேர் என்னை நிந்தித்து சொன்னால் அவர்களுக்கு நிம்மதியாக இருக்கும். பாஜக வேட்பாளர் வானதி சீனிவாசன் சொல்றது வந்து, டெல்லியில வந்து மத்திய அரசினுடைய ஆட்சியில இப்ப நான் வந்து ஒரு முக்கிய பொறுப்பு இருக்கேன், எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் தொகுதி பிரச்சனையை மத்திய அரசு கிட்ட கொண்டு போறது, மாநில அரசு கிட்ட கொண்டு போறது ஈஸியா இருக்கும். அதே கமலஹாசன் அப்ப இங்க இருக்கிற எம்எல்ஏ அதெல்லாம் செய்ய முடியாது, மத்திய அரசோடு தொடர்பு உள்ளவர்கள் தான் அதை செய்ய முடியும் என்றால் இது பெடரலிஸ்டிக் இந்தியா இல்லை என்று நான் வாதம் சொல்லுவேன். எந்த எம்எல்ஏயும் யாரா இருந்தாலும் சரி, அதுக்கு ஒரு சினிமா நட்சத்திர எம்எல்ஏ தேவையில்லை. உங்க ஊர்ல இருந்தே ஒரு ஏழை எம்எல்ஏ சைக்கிள்ல வந்து போட்டு கேட்கிற எம்எல்ஏக்கும் அதே பலம் இருக்கிறது. அதை நிராகரிக்க பிரதமர் நல்ல பிரதமர் இல்லை, அதை செய்யும் எந்த பிரதமரும் நல்ல பிரதமர். சினிமா தொழில இருந்த போதே நாங்கள் ஒரு இடத்தில் இருப்பவர்கள் அல்ல. அதனால இவங்க வந்து எந்த ஊர்ல இருந்து வந்திருக்காங்க, மயிலாப்பூர் அட்ரஸ் சொல்லட்டுமா, இவங்களுடைய பின்கோடு அட்ரஸ். அதனால இதெல்லாம் நியாயமான ஒரு விஷயமே கிடையாது, வாதமும் கிடையாது. அப்ப காந்தியார் வந்து தேசத்தின் தந்தை, அவரை நாம வந்து அவர் பிறந்த ஒரு போர் பந்தர்ல இருந்து ஆரம்பிக்கிறார். எனக்கு என்னமோ அவர் பரப்புடியில பிறந்தவர் மாதிரிதான் தோணுது. அதனால்தான் என்னுடைய தாத்தா காந்தி தாத்தா என்றும் நேர் மாமா என்றும் சொல்லிருக்கோம். நம் மொழி கூட பேச தெரியாதவர்கள். கோயில் நேற்று ஆதரவை பேசியிருக்காரு. யாருங்க? அவர் சம்பளத்துக்கு அவர் வேலை பாக்குறாரு, அது நம்ம எப்படி ஒரு வேலையை அவர் பார்த்துக்கிட்டோம், சம்பளம் வாங்கினா வேலை பாக்குறோம். அது பாக்குறது இல்லை இந்த மந்திரிகளுங்கிறது தான் என்னுடைய கோபமே.
ஆதாரமே பண்ற அளவு குறைந்தபட்ச வேலையாவது இந்த மந்திரிகள் இவ்வளவு பெரிய பதவியில் இருப்பவர்கள் செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய வாதம். ஆதாரமே பேசுறதுதான் மிக முக்கியம் இல்லை, அதை விட